Hello friends, welcome to my channel Santa. Life is beautiful. இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் அண்ட் ஒரு ராஜ்மா வச்சு கறி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ராஜ்மா வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டு ஒரு 8-9 விசில் விட்டு நம்ம அதை எடுத்தோம்னா நல்லா குக்காயிருக்கும். ராஜ்மா குக்காகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஸோ அதனால் அத்தனை விசில் விட்டுக்கிறது நல்லது. நான் வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பலாப்பழம் போண்டா செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்திருக்கேன். அது கூட 3 பலாப்பழம் மிக்சியில் போட்டு அடித்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அதுவே ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் போல் பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி அதுக்கப்புறமா விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எடுத்து போடுற கன்சிஸ்டன்சி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். சோடா மாவு ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், ஆனால் நான் ஆட் பண்ணலை. நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸும் இது. நம்ம வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம், பலாப்பழம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் நான் மல்டி கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். என்னோடய ஹோம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் குக்கிங் போட்டிருக்கேன், ஹோம் அண்ட் டெக்கார் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், ஷாப்பிங் ஹால் போட்டிருக்கேன், ஷாப்பிங் விலாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய சேனல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னமும் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்ட பிறகு நம்ம எண்ணெயை வந்து மேலே கொஞ்சம் தெளிச்சு விடுற மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ போண்டா வந்து நல்லா உப்பலாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 பிரிஞ்சி இலை, 2-3 கிராம்பு, 1 சின்ன பட்டை, 1 ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்ட பிறகு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி எடுக்கணும். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். 3 பழுத்த தக்காளியை ஸ்மால் சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா மேஷ் ஆகி வரணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஸோ அது வந்து மசியறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் மசிஞ்சிட்ட பிறகு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட மிளகாய்த்தூள் காரம் எப்படி இருக்குன்றத பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சுற்றி பிரிஞ்சு வந்துட்ட பிறகு இந்த ராஜ்மாவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு நல்லா 5-10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க வச்சோன்னா சுற்றி அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்தி நான்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரைஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.